ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குட்டி ராகவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு திக் டொமேட்டோ சூப் தான். இது வின்டர் சீசனில் சூப்பராக இருக்கும், ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. 50 கிராம் பட்டர், 50 கிராம் மிளகு, சின்னதாக பிரியாணி இலை, 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன கேரட்டு. இப்போ 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கெட்டியாகவே தான் இருக்கும். நம்ம இதை அரைக்க போகிறதுனால நீங்கள் தண்ணியை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும் எல்லாமே. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சூப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிரெட் க்ரூட்டான்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சூப்புக்கு கார்னிஷாக போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்தமாதிரி ஒரு 2 பிரெட் எடுத்து டைஸ் டைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெயை விட்டு வறுத்து எடுத்தால் நம்மளோட பிரெட் க்ரூட்டான்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள் நீங்களே. ரெட் குருட்டான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சூப்பை கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், திக் டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து மிளகு சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு சளின்னு இருக்கும், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். ப்ளஸ் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.